வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, மலச்சிக்கல், குடல் புழுக்கள் சுத்திகரிப்பு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வயிற்றில் சிறு சிறு ரணங்கள் எல்லாம் இருக்கும். நமக்கு வயிற்று பகுதியில் மலப்பையிலையும் இருக்கும், குடல் பகுதியிலையும் இருக்கும். இதெல்லாம் வந்து எளிமையாக எப்படி சுத்திகரிப்பது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, அந்த மூலிகை பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரைக்கு மிக மகத்துவம் உண்டு, மிக சக்தியான ஒரு மூலிகை. இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், நமக்கு நிறைய நன்மைகளும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சூப்பு கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கொத்தமல்லி இந்த அளவுக்கு சேர்க்குறோம். அதே மாதிரி மிளகு நமக்கு தேவையான அளவுக்கு, சீரகம் நமக்கு என்ன அளவு சேர்க்கணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறோம். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இருந்தால் போதும். வெங்காயம் ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் போதும். அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ போடுறது மிளகு, ஒரு 20 மிளகு. அதே மாதிரி பார்த்தோம்னா சீரகம் ஒரு 2 கிராம் சீரகம். இந்த மாதிரி போட்டு நல்லா தட்டிக்க வச்சுக்கோங்க. தட்டியை போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ போடுறது பூண்டு ஒரு 10 பல். இந்த மாதிரி போட்டு ஒன்றுக்கும் அதிகமாக தட்டி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஊற்றக்கூடியது எண்ணெய், நல்ல எண்ணெய், ஒரே ஒரு ஸ்பூன் தான். ஒரே ஒரு வெங்காயம், நறுக்கின வெங்காயம் இது. ஒரே ஒரு தக்காளி தான் இதுவும் நறுக்கினது. இப்போ வதங்கி போச்சு. இப்போ போடுறது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையும் போட்டு மாதிரி அப்படி பெரட்டி எடுத்துக்கோ வேண்டியதுதான். இது பெரட்டி எடுத்தால் இந்த கீரையும் நமக்கு லேசாக வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற்றுறது தண்ணி. இந்த தண்ணி வந்து நமக்கு சூப்பு எவ்வளோ ஜாஸ்தி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சம் குறைவாகவும் ஊற்றிக்கலாம். 2 டம்ளரு, 3 டம்ளர். இப்போ ஊற்றுறது இன்னும் 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறோம். மொத்தம் 5 டம்ளர் தண்ணி. அப்போ தான் சூப்பு நிறையா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம போட்ட அகத்திக்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு இது வந்து இப்போ இது போடுறது பூண்டு மிளகு சீரகம் இதையும் போடுறோம். நல்லா கொதித்து நல்லா மணமாக இருக்குது. நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுறோம். ஏன்னா நம்ம உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா சரி பண்ண முடியாது. இந்த சூப்பு எவ்வளோ நமக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து போடலாம். இப்போ போடக்கூடியது கொத்தமல்லி. இந்த சூப்பு வந்து தொடர் நிறைய மருந்துங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டிங்கன்னா மருந்து முறிஞ்சிடும். இந்த மாதிரி இதனுடைய விசேஷ குணம் இதுக்கு, இந்த அகத்திக்கீரைக்கு எவ்வளோ. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வாய்ப்புண், வாய் துர்நாற்றம், அதே நேரத்தில் குடல் பகுதியில் நமக்கு சிறிய ரணங்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சரியாகும். இந்த முறை மிக அருமையாக நமக்கு இந்த சூப்பு சொல்லியிருக்கோம். இது வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா சௌகரியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.